வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஏசி பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வந்து ஏசி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த ஏசி வந்து இப்போது ஆன் பண்ண போகிறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னொரு கொஞ்ச நாளில். அதனால் வந்து நான் நம்முடைய இங்கே ஏசி டெக்னீஷியன் கூல் பாயிண்ட் ஏசி சலீம் அவர்கள் அவரோட நான் வந்து பேச போகிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்போது ஏசி வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஏசி வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஏசி வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னே என்னென்ன காஷன்கள், அதாவது ப்ரிகாஷன்ஸ் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஏசி ஆன் பண்ணது முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டெக்னீஷியனை கூப்பிடுங்க. டெக்னீஷியன் வந்து வந்து பார்க்கணும். ஏசி வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னே டெக்னீஷியன் செக் பண்ணாமல் வந்து ஏசி போடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரீங்க அது சொல்லுங்கள். இப்போ ஏசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத. ஏசி ஆன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரிமோட்டை வந்து செக் பண்ணிக்கங்க. ரிமோட் ஒர்க் ஆகுமா வந்து ரிமோட்டை வந்து நீங்கள் செக் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பேட்டரி கைட்டி வைக்காமல் அப்படியே வச்சுருப்பீங்க ரிமோட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஆஸ் யூஸ்வல் வந்து அதனால ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆன முன்னையே வந்து நம்ம வந்து ஏசி வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அப்படியே வந்து அந்த ரிமோட்டை அப்படியே யூஸ் பண்ண வச்சுடுவீங்க. ஆமாம். அதனால என்ன ஆகும்னா அந்த பேட்டரி வந்து வீக் ஆகி அதுலேருந்து ஒரு கெமிக்கல் மாதிரி ஒரு லீக்கேஜ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த ஃபங்கஸ் மாதிரி வந்து ஃபால்ட் ஆகிடும். கரெக்ட். அந்த டைமில் நீங்கள் ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லி நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ரிமோட் செக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமோட் செக், பேட்டரி செக், பேட்டரி நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி. ஓகே. செக் பண்ணிட்டு அதுக்கடுத்தது சப்போஸ் வந்து அந்த பேட்டரி வந்து நல்லாவே இருந்தால் கூட சரி, நம்ம வந்து புது பேட்டரி போடணும் இல்லையா. பேட்டரி போடணும். ஸோ புது பேட்டரி போட்டுறோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஏசி ஏசி வந்து டெக்னீஷியன் கூப்பிட்டு சர்வீஸ், ஃபுல் சர்வீஸ் பண்ண சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதாவது ஏசி டெக்னீஷியனில் வராரு. இப்போ வந்து அவர் வந்து என்ன செக் பண்ணுவார் ஃபஸ்ட்டு? கேஸ் இதாக செக் பண்ணுவார், கேஸ் லீக்கேஜ் இதுதான் பார்ப்பாரு, டஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாரு. அடுத்தது அந்த பைப்லைனில் எதனா ஓட்டை எதனா இருக்குதா, அந்த வெயிலுக்கு வந்து அந்த இதாகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், மக்கிட்டு இருக்கும் சில நேரத்தில். மக்கிட்டு இருக்கும். ஆமாம். சில நேரத்தில் வந்து எதனா வந்து பறவைகள் எதனா கூடு கட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதனால் வந்து மேபி இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நீங்கள் க்ளீன் பண்ணுறது? க்ளீன் பண்ணுறது இன்டோர் பேனல் கட்டி கூலிங்கால டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆமாம். அந்த ஃபார்ம் ஸோ இன்டோருக்கு வந்துடணும். ஆமாம். அதாவது ஃபஸ்ட்டு ரிமோட் பார்க்கணும். ரிமோட் சரி பண்ணிட்ட பிறகு அவுட்டோர் க்ளீன் பண்ணுறோம், கேஸ் செக் பண்ணுறோம். கேஸ் லெவல் வந்து சப்போஸ் கம்மியாக இருந்ததுனாக்கா அதை ஃபில் பண்ணிவிட்டு இன்டோருக்கு வந்துடுறோம். இன்டோருக்கு. ஸோ இன்டோருக்கு வந்த உடனே என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல் க்ளீன் பண்ணுறோம். கூலிங் ஆயில், ப்ளோயர், ப்ளோயர் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதை க்ளீன் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அப்போ தான், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஒயரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, போர்டு கரெக்ட், பிசிபி போர்டு கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணிட்டு. சரி சரி. ஏசி இப்போ வந்து இதெல்லாம் செக் பண்ணுறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணுறோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போது எங்கிட்ட வந்து ஒரு 20 வருஷம் ஏசி இருக்குதுன்னு வச்சிங்களா. இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறப்போ கேஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த கேஸ் இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற கேஸ் வந்து அதில் ஃபில் பண்ண முடியுமா? லேட்டஸ்ட் கேஸ் ஃபில் பண்ண முடியாது. அதில் என்ன கேஸ் வருதோ அதே கேஸ் தான். ஓல்டு இருக்கிற ஏசிக்கு இப்போ இருக்கிற கேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அப்போது அந்த ஓல்டு கம்பெனி, அதாவது வாங்கின ஏசிக்கு அதுக்கு வந்து கேஸ் வந்து இப்போ கிடைக்குமா? கிடைக்கும். ரைட். ஓகே, அது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். இப்போது ஃப்ரெஷ்ஷாக இப்போது 2 வருஷம்தான் ஆச்சு இல்லை 1 வருஷம்தான் ஆச்சுன்னு வச்சிங்களேன், சில நேரத்தில் வந்து கேஸ் வந்து கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரிமார்க் வருது. அது எதனால் வரும்ன்றது சொல்ல முடியும்? இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அந்த பைப்லைன் வந்து கனெக்டிங் பண்ணுவோம். அந்த கனெக்டிங் டைமில் மைனூட்டாக லீக்கேஜாக இருந்தால் அது டெக்னீஷியன் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது நாள்பட என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்து லீக் வந்து தெரியாது. அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா புதுசாக வாங்கணுமே இது எப்படி கேஸ் லீக் ஆச்சு இது அப்படியே, அதாவது கேஸ் குறைஞ்சது. அதில் ரெண்டு கம்பெனி கூட வரலாம். கம்பெனிலேருந்து வர மேனுஃபேக்சரிங்கில் கூட அந்த கூலிங் ஆலில் லீக்கேஜ் வரலாம். இல்லை டெக்னீஷியன் ஃபிட்டிங் பண்ணும்போது இன்ஸ்டாலேஷனில் கூட கரெக்ட் அந்த மைனூட் லீக்கேஜ் வந்து இருந்தால் நல்ல நல்ல ஆன்சர் சொன்னீங்க. அதுக்கடுத்தது நம்ம இறுதி பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா,
ஏசினால் வந்து விபத்துகள் வருது அப்படின்றது அடிக்கடி நம்ம வந்து நாளிதழ்களில் வந்து பார்க்குறோம். ஸோ அது அந்த அந்த ஏசினால் வர்ற விபத்துகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணுன்றத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல. ஏசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னே சர்வீஸ் சென்டர் டெக்னீஷியனை கூப்பிட்டுன்னு வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அந்த விபத்துகளை தவிர்க்கலாம். ஸோ ஏன்னாக்கா இது இது வந்து நம்ம பார்க்காத திடீர்னு போடுறதுனால அது எந்த விபத்து எப்படி எல்லாம் நடக்கும்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இருக்கு, நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். இப்போது அடிக்கடி வந்து பவர் ப்ராப்ளம் ஃப்ளக்சுவேஷன் வருது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷனுக்காக ஏசி வந்து என்ன ஆகுதுனாக்கா லோ வோல்டேஜ் வந்தவுடனே ஆஃப் ஆகிடுது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். லோ வோல்டேஜ் வர ஏரியாவில் என்ன பண்ணணும், அதுக்கு டபுள் பூஸ்ட் ஸ்டெபிலைசர்னு வருது. டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர். சரி, அந்த ஸ்டெபிலைசரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றீங்க. ஆமாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ வந்து அது அப் அண்ட் டவுன் ஆனாக்கா ஈக்குவல் பண்ணிடுது. ஓகே, இவ்வளோ நேரம் என் கூட வந்து அழகாக மிக அழகாக வந்து பதில் சொன்னீங்க. பொதுமக்கள் ஆகிய எல்லாருமே வந்து இது பார்த்து அதன்படி செயல்பட்டாக்கா நம்மளுடைய பாதுகாப்போடு நம்ம வந்து ஏசியை வந்து பயன்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குற நீங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.